ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். நான் தான் கிஷோர் குமார். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பாத்ரூம் டோர் பற்றி நம்ம பார்க்க போகிறதுல. ஸோ வேறு என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற விஷயம். ஸோ எல்லா யூடியூபர்ஸும், எல்லா தமிழ் யூடியூபர்ஸும் பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, சோலோ கிரியேட்டர்ஸ் வெர்சஸ் கார்ப்ரேட்ஸ், இதான் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு கண்டென்ட்டு. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படியே சம்மந்தமே இல்லாமல் பாத்ரூம் டூன்னு சொல்லி இவ்வளோ பில்டப்லாம் கொடுத்த அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அது எதுக்குன்னா வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? அது என்ன சோலோ கிரியேட்டர்ஸ் வெர்சஸ் கார்ப்ரேட்ஸ் அப்படின்றத பார்க்குற முன்னாடி, இந்த சோலோ கிரியேட்டர்ஸ் யார், இந்த கார்ப்ரேட்ஸ் யாருன்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சோலோ கிரியேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சோலோ கிரியேட்டர்ஸ்னால் யாருன்னா, நம்ம யூடியூப்பில் சொந்தமாக கண்டென்ட்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும் யூடியூபர்ஸ், இல்லை வளர்ந்துருக்கிற யூடியூபர்ஸ், அவங்க எதுவுமே இல்லாமல் அடிப்படையாக ஒரு காமன் பாய் வந்து ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி அது மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அப்கமிங் யூடியூபர்ஸ் கூட வச்சுக்கோங்க. நான் கூட ஒரு சோலோ கிரியேட்டர் தான். அந்த மாதிரி யூடியூபர்ஸ்லாம் சோலோ கிரியேட்டர்ஸ், அது ஒரு சைடு. இந்த கார்ப்ரேட்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி உங்கள் வீட்டில் வரவங்க தான். வீட்டில் வரவங்களா? சரி சரி சரி, உங்கள் டிவியில் வரவங்க. ஆமாங்க, டிவி செலிப்ரிட்டிஸ் தான் இந்த கார்ப்ரேட்னு சொல்கிறாங்க. இந்த டிவியில் வரவங்களாம் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, அவங்கள தான் கார்ப்ரேட்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்கள கார்ப்ரேட்ஸ்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில சில செலிப்ரிட்டிஸ் வந்து ஒரு எம்சிஎன் கம்பெனிஸ் கூட, நிறைய எம்சிஎன் கம்பெனிஸ் இருக்கும், அந்த மாதிரி கம்பெனிஸ் கூடலாம் டைப் வச்சுருக்காங்க. எம்சிஎன்னா மல்டி சேனல் நெட்ஒர்க் கம்பெனிஸ். ஸோ அந்த கம்பெனிஸ் கூட என்ன மாதிரி டைப்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சில பல ஃபெசிலிட்டிஸ்லாம், வீடியோ எடுக்கிற கேமரா மேன், அந்த மாதிரி எடிட்டிங் அந்த ஒர்க்லாம் பார்த்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி தருவாங்க. பண்ணி தந்துட்டு வர ப்ராஃபிட்டில் இத்தனை பர்சன்ட் எனக்கு தந்துடுங்க, அந்த மாதிரி ஒரு டைப் இருக்கும் இவங்களுக்குள்ளக்க. ஸோ இந்த எம்சிஎன் கம்பெனிஸ் கூட இவங்க டைப் வச்சுருக்கிறதுனால தான் இவங்களுக்கு கார்ப்ரேட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏன் இந்த டாபிக் வந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தா, ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங்க்கு போனோன்னா, ஒரு இந்த எல்லா சோலோ கிரியேட்டர்ஸ்க்கும் இந்த கார்ப்ரேட்ஸ் மேலே ஒரு கோபம், இல்லை ஒரு ஆதங்கம்னு கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து இப்போ தான் இந்த பிளாட்ஃபார்ம் யூடியூப் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கார்ப்ரேட்ஸ், அதாவது செலிப்ரிட்டிஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே அவங்க ஃபேமை வச்சு யூடியூப்பில் ரொம்ப மேலே வந்துடுறாங்க. ஈஸியாக மேலே வந்துடுறாங்க மீன்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க மேலே வரப்போ யாராக இருந்தாலுமே ஒரு ஆதங்கம், ஒரு வருத்தம், ஒரு கோபம் இருக்க தான் செய்யும். சார், நம்ம என்னடா இவ்வளோ பண்ணுறோம், நமக்கு ஒரு ஃபேம் கிடைக்கல, ஒரு வீடியோ ரீச் ஆகலை, வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர்ஸ் வரலன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அவங்க ஈஸியாக இதெல்லாம் பண்ணுறப்போ யாராக இருந்தாலும் ஒரு கோவம் வரத்தான் செய்யும். அது ஒரு ரெண்டு பேர் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக அந்த கம்பெனியில் இருக்கார். ஸோ இன்னொருத்தர் வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு. ஆனால் இவர் நிறையா வேலை பார்க்குறாரு, இவர் கொஞ்சம் தான் வேலை பார்க்குறாரு. ஆனால் இவரோட இவருக்கு அதிக சம்பளம் கொடுத்தா இவருக்கு கோவம் வருமா வராதா? ஸோ ஆப்வியஸாக ஒரு கோவம் வரும்ல, யாராக இருந்தாலும். என்னடா நம்ம இவ்வளோ நாளாக இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறோம், ஆனால் நம்மளோட அவங்களுக்கு சேலரி அதிகமாக தராங்களேன்ற ஒரு ஆதங்கமாக அது லைட்டாக இருக்கும்ல. ஸோ அந்த தான் எல்லா சோலோ கிரியேட்டர்ஸ்க்கும் இருந்துகிட்டு இருந்துச்சு லைட்டாக உள்ளக்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு க்வெஸ்டின் வரும், யூடியூப்ன்றது காமன் பிளாட்ஃபார்ம் தானேப்பா, யாருனாலும் வந்து எதுனாலும் போட்டுக்கலாம், இவங்க தான் போடணும், இவங்க போடக்கூடாதுன்னு சட்டம்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க போடுறாங்க, இதில் என்ன இருக்குது உங்களுக்கு அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டு தான், யூடியூப் வந்து காமன் பிளாட்ஃபார்ம் தான், யார் வேணாலும் வந்து வீடியோஸ் போடலாம், நான் போடலாம், நான் போட்டுட்டு தான் இருக்கணும், நீங்கள் போடலாம், யாருனாலும் வந்து போகலாம், காமன் பிளாட்ஃபார்ம் தான், யாருனாலும் திறமை இருக்கிறாங்க மேலே வரப்போகிறோம், பப்ளிசிட்டி ஆக போகிறாங்க, அது அதெல்லாம் ஓகே விடுங்க. போடுறவங்க ஒரு நல்ல நல்ல கண்டென்ட் போட்டால் யார் அவங்கள என்ன சொல்ல போகிறாங்க? ஒரு நல்ல கண்டென்ட்டுக்கு ஒரு நல்ல ரீச் இருந்துச்சுன்னா யாரும் ப்ளேம் பண்ண போகிறதில்ல. பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் கூட யூடியூப்பில் இருக்காங்க. வில் ஸ்மித் எடுத்துக்கோங்க, பராக் ஒபாமா எடுத்துக்கோங்க, அவங்களும் ஒரு நல்ல நல்ல கண்டென்ட் தானே போட்டுட்ருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு செலிப்ரிட்டி, ஒரு கிரிக்கெட்டர், ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் ஸ்டீவ் ஸ்மித் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அது எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு எப்படி விளாடணும். அதை பார்த்து நிறைய பேர் கிரிக்கெட் ஆர்வம் வரலாம், அதை பார்த்து நிறைய பேர் கிரிக்கெட் கற்றுக்கலாம். ஸோ இது மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம். ஸோ அவங்களோட அனுபவம் அது மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ சம்மந்தமே இல்லாமல் கிச்சன் டூரு, ஃப்ரிட்ஜ் டூரு, பாத்ரூம் டூரு இப்பெல்லாம் பண்ணுறப்போ அது அதுக்கு அதிகமாக வியூஸ் போய் ரொம்ப பெரிய ரீச் ஆகி ட்ரெண்டிங் நம்பர் ஒனில் வந்தால் கடுப்பாகுமா? அதான் நான் வந்து இந்த யூடியூப்க்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து பர்சனலாக ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த வீடியோ உள்ளக்கு போய் கூட பார்க்கல, ஒரு ஃப்ரிட்ஜ் டூர் அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்துச்சு. ஸோ அதுக்கு 2 மில்லியன் வியூஸ். இது வந்து நான் யூடியூப் வீடியோஸ் போடுறதுக்கு முன்னாடி, அப்போ என்னடா ஒரு ஃப்ரிட்ஜ் டூருக்கு போய் 2 மில்லியன் வியூஸா அப்படின்ட்டு ஒரு எண்ணம்லாம் வந்துச்சு எனக்கு. எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, அதாவது யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நான் வீடியோஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண மனுஷனாக பார்க்குறப்ப எனக்கே அப்படி இருக்குன்னா,
ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சோலோ கிரியேட்டர்ஸ் அவங்களுக்குலாம் இப்படி இருந்திருக்கும். ஸோ அது வந்து ஒரு சின்ன வலி தான் எங்களோட வலி. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கெலாம் வியூஸ் அதிகமாக போகிறதுனால அதை பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அந்த வீடியோஸை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோஸை வச்சு ட்ரோல் வீடியோ இல்லை ரோஸ்ட் வீடியோ பண்ணுறாங்க. ட்ரோலாக ரோஸ்ட் வீடியோ வந்து மொத்தமாக தப்புலாம் இல்லை, யார் மனசையும் புண்படுத்தாத வரைக்கும் அது வந்து ஒரு நல்ல வீடியோ தான், பண்ணலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ட்ரோல் வீடியோஸ்லாம் யாரை ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களே சிரிக்க வச்சிருக்கு, நம்மளையும் சிரிக்க வைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேரான வீடியோ மாதிரி இருந்தால் அது தப்பே கிடையாது. ஸோ அப்படி ஒரு வீடியோ பண்ணலாம், அது வந்து பண்ணலாம், தப்பு இல்லை. இதிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் போய் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணி பர்சனலாக அட்டாக் பண்ணி அவங்க மனசு அந்த யாரை ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்கள ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு எல்லையை மீறி பண்ணுறது தப்பு. ஸோ அந்த மாதிரி சிலரும் பண்ணி விட்றாங்க, மேபி ஒன் ஆர் டூ. அந்த மாதிரி பண்ணுறப்போ அதை பார்க்குற அதாவது அந்த ட்ரோலுக்கு உள்ளானவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோவை ஸ்ட்ரைக் கொடுத்துட்றாங்க. அந்த வீடியோவுக்கு அந்த வீடியோவுக்கு மட்டும் கொடுக்காம எல்லோரும் யார் யாரெல்லாம் ட்ரோல் பண்ணாங்களோ எல்லோரும் கொடுத்துட்றாங்கன்றாங்க. ஸோ அவங்க கண்டென்ட்டை யூஸ் பண்ணதுனால ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்கன்றாங்க. அப்படி அவங்க கண்டென்ட்டை யூஸ் பண்ணாதவங்களுக்கு வேறு ஏதாவது அவங்க கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கப்போ இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வடிவேல் ஜோக்கோ விவேக் ஜோக்கோ அவங்க ஜோக்ஸ்லாம் போட்டு ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த எம்என்சி கம்பெனிஸ்க்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் அந்த கம்பெனிஸை வச்சு ஸ்ட்ரைக் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ தான் ஒரு ப்ராப்ளம் வருது. சோலோ கிரியேட்டர்ஸ் வெர்சஸ் கார்பரேட்ஸ் ஒருத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனாலே அவங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கணுன்றது ரொம்ப தப்பு. ஒரு எல்லையை மீறி போகிறப்ப கூட அவங்களுக்கு ஒரு சான்ஸ்க்கு மாதிரி கூட கொடுக்கலாம், ஏன்னா அவங்க யாராக இருந்தாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த சேனலை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக்கை கொடுத்து இன்னும் அதுக்கப்புறம் வேறு யாராவது ரெண்டு ஸ்ட்ரைக் கொடுத்தா அந்த சேனலே க்ளோஸ், ஒரு மூணு ஸ்ட்ரைக் தான் தாங்கும், ஒரு மூணு ஸ்ட்ரைக் மேலே இருந்துச்சுன்னா சேனல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக்கை கொடுக்காமல் அவங்கக்கிட்ட கால் பண்ணி இல்லை அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த வீடியோ ரிமூவ் பண்ண சொல்லலாம், இல்லை ப்ரைவேட்டில் போட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைக் கொடுக்கறது ரொம்ப தப்பு. இல்லை உங்களை ரொம்ப அப்யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட கொடுக்கலாம், மற்றவங்க அதை பண்ணுறவங்களுக்கு கொடுத்துடலாம், ரொம்ப அப்யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணவங்களுக்கு கொடுத்துடலாம், மற்றவங்களுக்கு ஏன் கொடுக்கணும், சும்மா கிரிட்டிசைஸ் பண்ணவங்களுக்கு ஏன் கொடுக்கணும். நம்ம பிரைம் மினிஸ்டர் சிஎம் யாராக இருந்தாலும் எல்லாரையும் தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. கிரிட்டிசிசம் இஸ் நாட் இல்லீகல், ஸோ அது வந்து தப்பு கிடையாது, கிரிட்டிசைஸ் பண்ணுறது கரெக்ட் தான். ஸோ ஒருத்தவங்க நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறப்ப தான் நம்ம எங்கே மாற்றணும், நம்ம குறைகளை எடுத்து சொல்லுறாங்க. ஸோ அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சரி பண்ணணுன்றத கற்றுக்கலாம் அந்த கிரிட்டிசைஸ் மூலமாக. ஸோ கிரிட்டிசிசமை வெறுக்கக்கூடாது, ஸோ அதுலேருந்து கற்றுக்கலான்றதான் ஒரு ஃபேக்ட். ஒரு நார்மலான கிரிட்டிசிசத்துக்கு ஒரு ஃபேரான கிரிட்டிசிசம்க்கு ஏன் நீங்கள் அன்ஃபேராக நடந்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்குறீங்க, அதுதான் எல்லாரோட கேள்வியும். ஒரு சேனல்ன்றது உங்களுக்கு வேணால் ஈஸியாக இருந்திருக்கலாம் கார்ப்பரேட் அப்படின்றவங்களுக்கு. சோலோ கிரியேட்டர்ஸில் நிறைய பேருக்கு ஜீரோலேருந்து ஆரம்பித்து அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து அதில் ஆக்ட் பண்ணி அதில் பேசியோ ஏதாவது பண்ணியோ அந்த வீடியோ எடுத்து முடிக்கணும், ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், ஒரு நாலஞ்சு பேர் ஹையர் பண்ணி அவங்களுக்கு நடிக்க சொல்லி கொடுத்து இவங்களும் நடித்து அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை ஒரு ரெண்டு நாள் எடிட் பண்ணி அதுக்கு ஒரு ஆளை தேடணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் அப்லோட் பண்ணி போட்டால் 500 வியூஸ் கூட வராது. ஸோ அதுக்கப்புறம் அதை பார்த்து நொந்து போகாமல் அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர் கூட்டி ஒரு நல்ல நிலமையில் வந்து நிற்கிற டைமில் திடீர்னு இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் விழுந்தா அவன் மனசு எப்படி இருக்கும், என்ன தோணும், இன்னும் ஒரு ரெண்டு ஸ்ட்ரைக் விழுந்தா அவன் சேனல் க்ளோஸ் அப்படின்ற ஸ்டேஜில் என்ன எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ இதாங்க அந்த ப்ராப்ளம், சோலோ கிரியேட்டர்ஸ் வெர்சஸ் கார்ப்பரேட்ஸ். சரி இதுக்கு எதுக்கு நீ பாத்ரூம் டூரை இழுத்த அப்படின்னு கேட்பீங்க. ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அச்சுமாஸ் பாத்ரூம் டூர் பேரை சொன்னால் ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்களோ, சரி விடுங்க, அச்சுமாஸ் பாத்ரூம் டூர்னு ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோ வந்து ரொம்பவே வைரல் ஆச்சு, ட்ரெண்டிங் நம்பர் 1லாம் ஆச்சு. எல்லாம் சில பேர்லாம் ட்ரெண்டிங் நம்பர் 1 போகிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, பட் ஈஸியாக ட்ரெண்டிங் நம்பர் 1 ஆச்சு. ஸோ அந்த வீடியோவை நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் ஒருத்தர் பிரியாணி பாய்னு ஒரு சேனல் அவர் வந்து ட்ரோல் பண்ணியிருக்காரு, ட்ரோல் பண்ண வீடியோவுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தேன், அது ஒன்றும் அவ்வளோ அப்யூசிங்காலாம் இல்லை, அந்த வீடியோ வந்து நல்லா தான் இருந்துச்சு, ஃபேராக தான் இருந்துச்சு, ரொம்பலாம் டீப்பாலாம் கிரிட்டிசைஸ் பண்ணல. ஸோ அந்த வீடியோவுக்கு ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த அர்த்தனா அக்கா வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் கொடுக்காமல் அவரை காண்டாக்ட் பண்ணி பேசி அந்த வீடியோவை தூக்க சொல்லியிருக்கலாம், அட்லீஸ்ட் அந்த ப்ரைவேட்லேயாவது போட சொல்லியிருக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருந்தால் ஃபேராக இருந்திருக்கும். டக்குன்னு ஸ்ட்ரைக் கொடுத்தது கொஞ்சம் அன்ஃபேராக தான் இருக்குது. ஸோ அதனால தான் எல்லா யூடியூபர்ஸும் கொஞ்சம் கொந்தளிச்சிட்டாங்க. இதான் இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் தான் போயிட்டுருக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக, சோலோ கிரியேட்டர்ஸ் வெர்சஸ் கார்ப்பரேட்ஸ்லாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் இதுக்கு வந்து ஆப்வியஸாக நான் வந்து சோலோ கிரியேட் சைடு தான் இருக்கணும், ஏன்னா நானே ஒரு சோலோ கிரியேட்டர் தான்.
நீங்க யார் செய்யறன்றத கமெண்ட்ல சொல்லுங்க, இது சரியா தப்பான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஓகே, நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் ரீச்சஸ்லாம் நிறையா கொடுங்க. இனிமேல் நான் ரெகுலராக வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியனையும் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். டாடா பை, சி யூ. நன்றி, வணக்கம்.